அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாத கிரக நிலையங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 1 2 வீட்டிலும் சூரியன் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த பலனையும் தராது. ஜூலை 8 2023 மற்றும் ஜூலை 25 2023 இடையில் புதன் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். சுக்கிரன் ஜூலை 23 2023 பின்வாங்கும் வரை உங்களுக்கு நல்ல பலனை தருவார். உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். சனி உங்கள் ராசிக்கு 9 சஞ்சரிப்பது சிறப்பான பலனை தரும். குரு பகவான் உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் துரிதப்படுத்தும். உங்கள் ராசிக்கு 11 ராகு உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு பெருக்குகிறார். குரு பகவான் ராகு மற்றும் சனியின் பலத்துடன் உங்கள் ராசிக்கு 5 கேதுவின் தீய விளைவுகள் மிக குறைவு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாதங்களில் ஒன்றாக மாறும். உங்கள் உடல்நலம், உறவு, தொழில், நிதி மற்றும் முதலீடுகள் சிறந்த வளர்ச்சியையும் வெற்றியையும் அடைவீர்கள். தற்போதைய நேரத்தை பயன்படுத்தி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஜூலை 21 2023 அன்று நல்ல செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்ப உறவுகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உறவு விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல புரிதல் இருக்கும் மற்றும் பங்குதாரர் மனைவியுடன் ஒரு குறுகிய பயணம் செல்லலாம். ஈகோ காரணமாக சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்தில் நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் செவ்வாய் மற்றும் ராகு ஆகியவை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் திட்டமிட இது ஒரு நல்ல நேரம். உங்கள் பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஜூலை 1 2023 மற்றும் ஜூலை 23 2023 இடையில் உங்கள் தோற்றத்தையும் ஸ்டைலையும் மேம்படுத்த அழகு அறுவை சிகிச்சை செய்வதில் வெற்றி பெறுவீர்கள். உங்களை நோக்கி மக்களை ஈர்க்கும் கவர்ச்சியையும் பெறுவீர்கள். அனுமான் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் ஆகியவற்றை கேளுங்கள். நிதி நிலையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதி விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தொடர்ந்து நன்மை தரும். நிதி முதலீட்டை பொறுத்தவரையில் எந்தெந்த பகுதிகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். வழக்குகளை பொறுத்தவரையில் நீங்கள் விவாகரத்து, குழந்தை காவலில் அல்லது ஜீவனாம்சம் வழக்குகளில் இருந்தால் சாதகமான தீர்ப்பை பெற இதுவே சிறந்த நேரமாகும். நிலுவையில் உள்ள வழக்குகளில் இருந்து முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக வெளியே வருவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல தூக்கமும் மன அமைதியும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் தொடர்பான ஏதேனும்
தகராறுகளும் ஜூலை 23, 2023 உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும். குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் இப்போது விடுவிக்கப்படுவீர்கள். தேவைப்பட்டால் உங்கள் விருப்பத்தை எழுத அல்லது புதுப்பிக்க இது ஒரு நல்ல நேரமாகும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் தனிநபர் பணியிடத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் வருமானம் கூடும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தொழில் பொறுத்தவரையில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம். கூட்டாண்மை வியாபாரமும் சாதகமான காலகட்டத்தை கொண்டிருக்கலாம். உங்கள் தொழில் அணியை நன்றாக வழிநடத்தி செல்லலாம். வியாபார செயல்முறைகள் மாற்றத்திற்கு உட்படலாம். முடிவெடுப்பதில் சாதுரியமாக செயல்படுவீர்கள் மற்றும் வியாபாரத்தில் முதலீடு விஷயங்களில் தைரியமாக செயல்படுவீர்கள். மிதுனராசிக்காரர்களின் தொழில் இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள். தொழிலில் தலைமைத்துவ திறமையை வெளிப்படுத்துவதோடு பணியிடத்தில் வழிகாட்டுதலையும் மேற்கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருந்து நல்ல பண வரவு இருக்கும். தொழிலில் நல்ல வருவாய் ஈட்டும் திறன்களை கொண்ட வணிக ஒப்பந்தங்களை எளிதாக பேசி முடிப்பீர்கள். பயணத்தை பொறுத்தவரையில் குறுகிய தூரம் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் டிக்கெட்டுகள், ஹோட்டல்கள், கார் மற்றும் விடுமுறை பொதிகளை முன்பதிவு செய்ய நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும். உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும். ஜூலை 9, 2023 முதல் ஜூலை 30, 2023 வரை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் வணிக பயணம் உங்கள் பணியிடத்தில் நல்ல அங்கீகாரத்தை தரும். உங்கள் விடுமுறையில் நண்பர்கள், குடும்பத்தினருடன் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செயல்படுவீர்கள். வெளியூர் பயணம் செய்ய எளிதாக விசா கிடைக்கும். நீங்கள் வேறு மாநிலம் அல்லது வேறு நாட்டிற்கு இடம்பெறுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். கிரீன் கார்டு அல்லது குடியுரிமை போன்ற உங்களின் நீண்ட கால குடியேற்ற பலன்கள் அங்கீகரிக்கப்படும். மாணவர்கள் பொறுத்தவரையில் மிதுனராசி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி பயில்வார்கள். மாணவர்கள் இந்த மாதத்தில் கூர்மையான நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் வெளிநாட்டு கல்விக்கான கனவை நனவாக்க இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன. கலைத்துறையை பொறுத்தவரையில் திரைப்படம், கலை, விளையாட்டு, ஆசிரியர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பொற்காலம். புதிய திட்டங்களை கையெழுத்திட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் படங்கள் வெளிவந்தால் அது சூப்பர் ஹிட் படமாக அமையும். அதிகரித்து வரும் புகழ் மற்றும் ரசிகர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பிரபல நிலையை அடைவீர்கள். வரும் பரிகாரங்களை செய்தால் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக அமையும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கலாம். உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்யலாம். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்வது நல்லது நடக்கும்.